Hello, we தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு நடிகர் தான் உலக நாயகன் கமலஹாசன் உலகம் முழுவதும் இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லா பேத்துக்குமே முன்னுதாரணமாக இருக்கக்கூடியது கமலஹாசன் மட்டும்தான் சிவாஜி கணேசனுக்கு அப்புறமா நடிப்புல மிகப்பெரிய சாதனையாளராக இருக்கக்கூடியவர் உலக நாயகன் கமலஹாசன் இவருக்குனே மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க நடிப்புக்காக அதிகமான விருதுகளை வாங்கியிருக்காரு பத்மஸ்ரீ பத்மபூஷன் போன்ற பல விருதுகளை வாங்கியிருக்காரு நடிகர் கமலஹாசன் அவருக்கு சினிமா உலகில என்னதான் சாதனையாளராக இருந்தாலும் சொந்த வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான மனிதர் தான் சொல்ல முடியும் இவர் சினிமாவுல இவர் கூட நடிக்கக்கூடிய பல நடிகைகள் இவர் கூட சேர்த்து வச்சு பேசப்படுவாங்க அதுக்கு முன்னுதாரணம் தான் நடிகை கௌதமி கிட்டத்தட்ட பதிமூன்று வருஷங்கள் கமலஹாசன் கூட திருமணமே செய்யாமல் லிவிங் லைஃப்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க இப்போ கமலஹாசனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க கௌதமி மட்டும் இல்லாமல் கமலஹாசன் கூட பல நடிகைகள் சேர்த்து வச்சு பேசப்பட்டிருக்காங்க இப்போ கௌதமி கமலஹாசனை விட்டு பிரிஞ்சு போன இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட நடிகை பூஜா குமார் கமலஹாசன் கூட இப்போ ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கதா பல தகவல்கள் வெளியாகிக்கிட்டே தான் இருக்கு அதை சமீபத்திலேருந்து சோசியல் மீடியாவில் வரக்கூடிய புகைப்படங்களை பார்த்தாலே தெரியும் ஏன்னா கமலஹாசனோட ஒட்டுமொத்த குடும்பமும் எந்தெந்த விழாக்களில் கலந்துக்கிறாங்களோ கமலஹாசன் கூட சேர்ந்து பூஜா குமாரும் அந்த விழாக்களில் கலந்துக்கிறாங்க நடிகை பூஜா குமார் முதல் முதலாக காதல் ரோஜாவே அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா சில நாட்கள் திரைப்படங்களை நடிக்காமல் இருந்து ரொம்ப கால இடைவெளிக்கு பிறகு கமலஹாசன் நடித்த விஸ்வரூபம் திரைப்படத்தில் சேர்ந்து நடித்தாங்க அதுக்கப்புறமா விஸ்வரூபம் டூ உத்தமா வில்லன் சொல்லி அடுத்த திரைப்படங்கள்லையும் கமலஹாசன் கூட சேர்ந்து ஜோடியாக நடித்தாங்க இதனாலேயே கமலஹாசனுக்கும் பூஜா குமாருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கதா சினிமா பேச ஆரம்பிச்சாங்க பல விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் கமலஹாசனோட பிறந்த நாள் விழான்னு சொல்லி எல்லா நிகழ்ச்சிகளிலுமே பூஜா குமார் கமலஹாசன் கூட சேர்ந்து கலந்துகிட்டாங்க இது சம்பந்தமா பூஜா குமார்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டு வந்தது கமலஹாசனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு உறவு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு பூஜா குமாரும் இதை உறுதிப்படுத்துற வகையில கமலஹாசனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சினிமா துறையில அவரோட நடிப்பை பார்த்து நான் வியந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம உண்மையிலே ரொம்ப கேரிங்கான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி கமலஹாசனை புகழ்ந்து தள்ளிட்டு அவரோட குடும்பத்தார் கூட நான் ரொம்பவே நல்லா பழகிருக்கேன் அதனால தான் குடும்பம் எந்த விழாவில் கலந்துகிட்டாலும் அவங்களோட குடும்பத்தார் கூட நானும் சேர்ந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ கமலஹாசனோட குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போ பாலிவுட்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ பார்பி தேன் லவ் அப்படின்ற ஒரு வெப்சீரீஸ்லயும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வெப்சீரீஸோட டீசர் சமீபத்தில் வெளியாச்சு அதுதான் பூஜா குமாருக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து அமைஞ்சதுனே சொல்லலாம் அதாவது இந்த வெப் வெப்சீரீஸோட டீசர்ல தன்னோடய மகன் வயது இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கூட முத்த காட்சியில் இருந்திருக்காங்க அந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வந்துட்ருக்கேன் பார்க்குறவங்க எல்லா பேருமே இப்போ பூஜா குமார்க்கு எதிரான விமர்சனத்தை முன் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க பார்க்கறதுக்கு அவங்க உங்களோட பையன் மாதிரி இருக்காரு அவர் கூட இப்படி முத்த காட்சியில் நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேவலமாக விமர்சனம் பண்ணிவிட்டு வந்துட்ருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்